عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد قال الله عز وجل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَذَلَّلْنَاهَا لَهُمْ فَمِنْهَا رَكُوبُهُمْ وَمِنْهَا يَأْكُلُونَ. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நல்லருளால் நாம் ரமலானுடைய 18வது நோன்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை தெளிவான அடிப்படையில் புரிந்த செய்திகளை வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் அமர்ந்துள்ளோம். அன்புமிக்க சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயணங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் அந்த பயணங்களை மார்க்க ரீதியாக எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே நமக்கு முழுமையான ஞானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஊருக்கு நாம் பயணித்து புறப்பட்டு செல்வோம் என்று சொன்னால், இஸ்லாமிய முறைப்படி எப்படி ஒருவர் பயணிக்க வேண்டும், ஒரு இஸ்லாமியன் அந்த பயணத்தை தனக்கு நன்மைக்குரியதாக எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு இஸ்லாம் பயணத்துடைய ஒழுங்குமுறைகளை சொல்லித்தந்திருக்கிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து பயணம் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். இன்றைய பயணங்களிலே அதிகமான பயணங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், விபத்துக்கள், ஏராளமான விபத்துக்கள் ஏற்பட்டு விடுகின்றன. மிக கோரமான முறையிலே ஆபத்துகள் மனித சமுதாயத்தை வந்து சூழ்ந்து கொள்கிறது. அவசர கோலத்திலே பயண ஏற்பாடு செய்யப்பட்டு அவசரமாக இந்த உலகத்தை விட்டும் செல்லக்கூடிய மிக ஆபத்தான கட்டம். இந்தியா மிகப்பெரிய அளவிற்கு விபத்தில் தனிச்சிறப்பை பெற்றிருக்கிறது. விபத்துக்கள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்ற பட்டியலில் முதல் 5 ரேங்கில் 1 ரேங்க் இந்தியா வாங்கியிருக்கிறது என்று சொன்னால், அந்த பயண ஏற்பாடு என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் அமைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதனால்தான் இன்றைய வகுப்பிலே நாம் இஸ்லாமிய பயணத்துடைய வழிமுறையை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, முதலில் நாம் நம்முடைய பயணத்தை அமைக்கும்போது எப்பொழுதுமே நம்முடைய ஊரார், உறவினர்கள், நல்லவர்கள் ஆகியோரிடத்திலே பயணம் புறப்படுகிறேன் என்ற செய்தியை உணர்த்திவிட்டு செல்வதும், யாரிடத்தில் நாம் உணர்த்துகிறோமோ அவர்கள் நமக்காக துவா செய்வதும், இது போன்ற வழிமுறை மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது அந்த பயணத்தை குறித்த செய்தியை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்களிடத்தில் அல்லது நம்முடைய குடும்ப ரீதியான மூத்தவர்களிடத்தில் எடுத்து சொல்லிவிட்டு நாம் அந்த பயணத்தை துவங்கும் போது அந்த பயணத்தை அல்லாஹ் மிக நன்மைக்குரியதாக மாற்றிவிடுகிறார். ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்னி உரியது சஃபரன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் பயணம் போக விரும்புகிறேன், நீ எனக்கு ஏதாவது கூடுதலான ஒரு செய்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உமக்கு இறைச்சத்தை அதிகப்படுத்துவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மீண்டும் அந்த நபித்தோழர் கேட்கிறார், ஜிதுனி, இன்னும் எனக்கு கூடுதலாக சொல்லுங்க ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. வ கஃபரல்லாஹு லக்க தம்பக்க, அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பானாக அப்படிங்கிறாங்க.
மீண்டும் அந்த நபர் கேட்கிறார், இன்னும் கூடுதலாக ஏதாவது சொல்லுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹைஸுமா குந்த, நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு நன்மையான காரியத்தை லேசாக்கி தருவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விதமான பிரார்த்தனை. முதலாவது பிரார்த்தனை, அல்லாஹ் உனக்கு இறைச்சத்தை அதிகப்படுத்துவானாக. இரண்டாவதாக, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. மூன்றாவதாக, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் உனக்கு ஹைரை, நன்மையை இலகுவாக ஆக்குவானாக என்று மூன்று செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாக பயணம் புறப்படக்கூடிய நபருக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் பாருங்களேன், ஒரு நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் பயணத்தை உறுதி செய்து கொண்டு வந்து, நான் இன்னி உரிது சஃபரன், நான் பயணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊசீக பி தக்வல்லாஹ், நீ பயணத்தில் இருக்கும்போது பொடுமோக்காகவோ கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது, அல்லாவை அஞ்சு பயந்து நடுங்கி செயல்பட வேண்டும் என்று உனக்கு நான் வசியத்து செய்கிறேன். ஒ தக்பீரி அலா குல்லி ஷரஃபின், ஒவ்வொரு மேட்டுப் பகுதியில் ஏறும்போதும் நீ தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதையும் உனக்கு வசியச் செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நபர் அப்படியே திரும்பி போகிறார். அந்த நபர் பயணம் சொல்ல நபர் எல்லாம் கேட்டுட்டு திரும்பி போகும்போது, அல்லாஹும்மா அஸ்வீ லஹுல் அர்த, யா அல்லாஹ், இந்த பூமியினுடைய நிலப்பரப்பை அவருக்கு பயண நேரத்தில் சுருக்கி தருவாயாக. வஹவ்வின் அலை சஃபர, அவருக்கு இந்த பயணத்தை லேசாக்கி தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள். எனவே இதுபோன்ற பயண ஏற்பாட்டை செய்துவிட்டு புறப்பட வேண்டும் என்று தயாரானவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். அபுதாவிதில் இடம்பெற்றிருக்கிறது, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக ஓ அமானத்தக்க ஓ ஹவாத்திம அமலிக்க என்ற பிரார்த்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் புறப்பட்டு போகிறாருங்கும் போது, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமக்கு இந்த தீனை எளிமையான முறையில் ஒரு விடைபெறக்கூடியதாக ஆக்கி தருவானாக. ஓ அமானத்தக்க, உமக்கு அந்த அமானியத்தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அளவிற்கு வழங்குவானாக. ஓ ஹவாத்திம அமலிக்க, உன்னுடைய அமல்களில் இறுதியாக இருக்கக்கூடிய அந்த அமல்கள் எல்லாம் சரிவர அமைய வேண்டும் என்றும் நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தனிப்பட்ட வகையில் துவா செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த பயண ஏற்பாட்டை செய்யும்போது இந்த மூன்று செய்திகள் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். இந்த மூன்று செய்திகள் நமக்கு ஞாபகத்திற்கு வந்து, நாம் யாரிடத்திலெல்லாம் நம்மிடத்தில் பயணத்தை சொல்வதற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த மூன்று செய்திகளில் ஏதாவது ஒரு செய்தியை சொல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த ஒழுங்குமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ளும் போது எந்த நாளை தேர்வு செய்ய வேண்டும்? நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் விரும்பி தேர்வு செய்த நாள் எதுவென்று சொன்னால் வியாழக்கிழமை என்று ஹதீஸில் பார்க்கிறோம். பயணம் புறப்படும் போது, கான யுஹிப்பு ஐ யக்ருஜ யௌமல் ஹமீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே போகும்போது வியாழக்கிழமையை தேர்வு செய்வார்கள் என்று, தேர்வு செய்வதற்கு விரும்புவார்கள் என்று கஅப் இப்னு மாலிக் ரலிதா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இதா ஹரஜ மின் சஃபரின் இல்லா யோமல் ஹமீஸ், ரசூலுல்லாஹ் புறப்பட்டு போனாங்கன்னா வியாழக்கிழமையை தவிர வேறு எந்த நாள்லையும் புறப்பட்டு போகலை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த நாளை சஹாபா பெருமக்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். எனவே மற்ற நாட்கள் பயணம் மேற்கொள்ளலாமா? மேற்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய நாள் எதுவென்று சொன்னால் வியாழக்கிழமை என்பதை நாம் தெளிவான அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அன்புமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை ஆரம்பிக்கும் போது இரவு நேரங்களை பொறுத்தவரை அதை தேர்வு செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாமல் இருந்தார்கள். இரவு நேர பயணம், காலை அதிகாலை நேரத்தில் துவங்கக்கூடிய வகையில் தான் அந்த பயண நேரத்தை முடிவு செய்வார்கள். அலைக்கும் பில் துல்ஜா, இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைனல் அருள தத்வீ பில்லையில், நிச்சயமாக பூமி என்பது இரவு நேரத்தில் சுருங்கி விடுகிறது என்று, நிலப்பரப்பு என்பது சுருங்கி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதை பகலில் புறப்படுவதற்கு மிகவும் விருப்பத்திற்குரியத ஒரு காரியமாக தேர்வு செய்தார்கள். எனவே இதையும் நாம் கவனத்தில் கொண்டு செயல்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பயண நேரத்திலே தனித்த நபராக செல்வதற்கு நாம் முயற்சிக்கக்கூடாது. அது குறிப்பாக இரவு நேரத்தில்
பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லவ் யாலமுன் நாசு மாஃபில் வஹதா மா சார அஹதுன் வஹதஹு பில்லைல் பில்லைல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உங்களில் ஒருவர் மக்கள் அறிவார் என்று சொன்னால், தனித்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக மக்கள் அறிவார்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக இரவு நேரத்தில் தனித்த நபர் பயணிக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராங்க. அதனால் பயண கூட்டாளிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பயணம் போகும்போது எப்படியாவது நமக்கு அந்த தோதுவாக நண்பர்கள் இருப்பார்கள். அந்த நண்பர்களை அமைத்து கொண்டு தனித்து செல்வது என்பது ஷைத்தானுடைய செயல்பாடு என்றும் கூட வேறு ரிவாயத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே இயன்றவரை நட்புறவோடு இரண்டு மூன்று பேரோடு பயணிக்கக்கூடிய பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி தந்திருக்கிறார்கள். இதா ஹரஜ சலாசத்துன் ஃபி சஃபரின், ஒரு பயணத்தில் மூன்று பேர் புறப்பட்டு சென்றீர் என்று சொன்னால், ஃபல் யு அம்மிரு அஹதஹும், அவங்கள ஒருத்தரை அவர்கள் அமீராக ஏற்படுத்தி கொள்ளட்டும். அந்த மூணு பேர்த்தில் ஒருத்தர் தலைவராக இருந்து செயல்பட வேணும், அவர் தான் வழிகாட்டணும், இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி செய்யலாம் என்று சொல்லி அந்த குழுவுக்கு அவர் வழிகாட்டும் போது பயணத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஆபத்தான கட்டங்கள் ஆபத்தான இடங்கள் எல்லாம் வரும்போது அங்கே வழிகாட்டுதல் இருந்தது என்று சொன்னால் அங்கே மிகப்பெரிய அளவுக்குள்ள பலவீனங்கள் போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பயணம் மேற்கொள்ளும் போது ஒருவரை அமீராக வைத்து அவர் அந்த அமீராக இருக்கக்கூடியவர் வழிநடத்தி அந்த மக்களை கொண்டு செல்ல வேண்டும். அவர் பொறுப்பிலிருந்து யாரும் நழுவி விடாமல் நாம் இந்த இடத்திற்கு செல்கிறோம், இவருடைய பொறுப்பில் நாம் செல்வோம் என்று செல்ல வேண்டும் என்று ரபிகுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவு கட்டளை போடுறாங்க. மூணு பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் அவர்தில் தலைவராக இருந்து வழிகாட்டட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறதுனால பயண நேரங்களில் இது போன்ற சந்தர்ப்பங்களில் மூன்று பேர் நான்கு பேர் ஐந்து பேர்னு வரும்போது ஒருவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே அந்த பயணத்தை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் அந்த அனுபவத்தின் மூலமாக பல்வேறு விதமான பாதிப்பிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். இன்னும் அன்புமிக்கவர்களே, இன்று பயண வாகனங்கள் எல்லாம் பல்வேறு வகையில் பலவீனமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. பயண வாகனத்தை பொறுத்தவரை மிக பரிதாபத்துக்குரிய நிலைமை இருக்குது. அவசரமான சூழ்நிலையில் வண்டியுடைய கிளச்சு சரியாக இருக்காது, பிரேக் சரியாக இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், போக போக தான் அதோடைய ஆபத்து தெரியும். அல்லது பெட்ரோல் இருக்காது, அல்லது கம்மியாக குறைவாக இருக்கும், ஏதாவது ஒரு அசம்பாவி நடப்பதற்கு பல்வேறு வகையில் நம்முடைய அஜாக்கிரதை அசால்ட் காரணமாகிவிடுகிறது. அதனால் பயணம் போகும்போது நம்ம என்ன செய்யணும்னா, வாகனம் நன்றாக இருக்கிறதா என்று பரிசோதனை செய்ய வேணும். வாகனம் நன்றாக இருக்கிறதா, எதுவெல்லாம் தேவையோ அதுங்கெல்லாம் கவனமாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து விட்டுத்தான் அந்த பயண வாகனம் புறப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், இத்தகுல்லா ஃபி ஹாதில் பஹாயிம், நீங்கள் இந்த கால்நடைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபர்கபூஹா ஸாலிஹா, அன்னைக்கு கால்நடை தான் இருந்தது, ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் பயணம் பண்ணி போனாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கால்நடைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அதுக்கு சரியாக தீனி போடாமல் பலவீனமான நிலைமை அது மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணும்போது அது அல்லாஹ்விடத்தில் முறையிடும். எனவே நீங்கள் அந்த கால்நடைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அது ஆரோக்கியமாக இருக்கும்போது அதில் நீங்கள் பயணித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அதே போன்று இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லி தர்கபூஹா வ ஜீனா வ யஹ்லுக்கு மாலா தாலமூன், கோவேரி கழுதையும் குதிரையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயணத்திற்கும் அலங்காரத்திற்கும் உண்டாக்கி வைத்திருக்கிறான், நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ் உருவாக்கப் போகிறான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். எனவே அறியாத வாகனங்கள் இன்றெல்லாம் நம்முடைய கண் பார்வைக்கு வந்துவிட்டன. பல்வேறு விதமான நவீன வாகனங்கள், அதிவேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வந்துவிட்டன. இந்த வாகனங்கள் எல்லாம் நாம் பயன்படுத்தும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வாகனம் நன்றாக இருக்கிறதா என்று நம்முடைய சக்திக்குட்பட்டு இருந்தால், நம்ம காராக இருந்தால், நம்முடைய வேனாக இருந்தால், நம்முடைய பொருளாக இருந்ததுன்னா அதை நாம் கவனமாக பார்த்து கொள்ளலாம். மீதி உள்ள விஷயங்களில் அல்லாஹ் தான் பொறுப்பான். நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறோம் அல்லது ஒரு விமானத்தில் ஏறுறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் தான் அதற்கு பொறுப்பாளி. அது சரியான அடிப்படையில் அந்த வாகனம் பராமரிக்கப்பட்டிருக்கிறதா கவனிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதற்கு நம்முடைய பிரார்த்தனை தான் அங்கே மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பயணத்தை பொறுத்தவரை வாகனம் நல்லபடியாக இருப்பதற்குரிய முயற்சிகள் நாம் ஈடுபட வேண்டும். இன்னும் குறிப்பாக பயண நேரங்களிலே நாம் நம்முடைய பொருட்களை சேகரித்து பாதுகாத்து வைத்துவிட்டு எல்லாம் முடிவான பின்னால் துஆவுல் இஸ்திஹாரா, ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே இறங்கிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கடமையல்லாத ஒரு இரண்டு ரக்காத்தை தொழுவாங்க. இரண்டு ரக்காத்தை தொழுது அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக்க பி அல்மிக்க வஸ்தக்திருக்க பி குதரத்திக்க வஸ் அலுக்க மின் ஃபதுலிக்க அலீம் ஃபைன்னக்க தக்திரு வலா அக்திரு வத்தாலமு வலா ஆலமு வாந்த அல்லாமுல் குயூப் அல்லாஹும் இன் குந்த தாலம் அன்னஹாதல் அம்ர் ஹைருல் ஃபி தீனி வ மாஷி வாஜில் அம்ரி வாஜில் ஹு ஃபக்திரு ஹோலி وَيَسِّرْهُ لِي وَبَارِكْ دِينِي وَمَعَاشِي وَبَارِكْ لِي فِيهِ وَإِنْ كُنْتَ تَعْلَمُ شَرًّا لِي فِي دِينِي وَمَعَاشِي وَعَاجِلْ أَمْرِي وَعَاجِلْهُ فَصْرِفْهُ عَنِّي என்று வரக்கூடிய இந்த நீண்ட துவா. அப்போ இந்த துவாவில் இஸ்திஹாராவை செய்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லாவை பற்றிய வல்லமை தான், முழுக்க முழுக்க அல்லாவை பற்றிய வல்லமை தான். எனவே இந்த ரெண்டு ரக்கா தொழுக, நம்ம ஃபாரின் போக போகிறோம், மறுபடியும் ஒரு மாதம் வெக்கேஷன் முடிஞ்ச ஃபாரின் போக போகிறோம், அல்லது ஏதாவது தேவைக்காக வேண்டி போக போகிறோம், உம்ராவுக்காக வேண்டியோ போகும்போது ஒரு இரண்டு ரக்காத்தை தொழுது அல்லாவிடத்தில் பேசுவது என்பது மிக முக்கியமான காரியம் போய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துவாவில் இஸ்திஹாராவை செய்வது மிக சாலச் சிறந்ததாக இருக்கும், கட்டாயம் அல்ல சிறந்ததாக இருக்கும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு அறிய தருகிறேன். இதெல்லாம் முடிஞ்சாச்சு, இப்போ பயண ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு தயாராகி விடுகிறோம். தயாரான உடனே வாகனத்தில் ஏறப்போகும்போது பிஸ்மில்லா என்று காலை வைத்து ஏற வேண்டும். வாகனத்தில் ஏறும்போது பிஸ்மில்லா என்று காலை வைத்து ஏற வேண்டும். வாகனத்தில் ஏறி அதன் மீது அமர்ந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று மூன்று முறை சொல்லி, அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று மூன்று முறை சொல்லி பயண துவாவை நாம் சொல்ல துவங்க வேண்டும். இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இந்த பயண துவா என்பது, சாதாரணமானதாக நமக்கு தெரிகிறது, ஆனால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுகிறார். நம்முடைய பயணம் என்பது அல்லாஹ்விற்காண்டி மேற்கொள்ளக்கூடிய பயணம். இந்த பயணத்திலே சுபஹான் அல்லதி சஹரலனாஹாதா வமா குன்னா லஹு முக்கரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும் இன்னா நஸ்அலுக ஃபி சஃபரினா ஹாதல் பிர்ர வ தக்வா வ மினல் அமலி மா தர்லா அல்லாஹும் ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வ துவி அன்னா பாதா அல்லாஹும் அந்த சாஹிப் ஃபி சஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹில் அல்லாஹும் இன்னி அஊது பிக من وساء سفر وكابة المنظر وسوء المنقلب في المال والأهل என்று வரக்கூடிய இவ்வளோ நீண்ட துவாவை சொன்னா தான் நம்முடைய பயணம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து பயணம் பண்ணாலும் அது எல்லாமே ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணும்னா, நம்ம வேலை ஒழுங்காக நடக்கணும்னா அல்லாட்ட இந்த மாதிரி பிரார்த்தனை எடுத்து வச்சா தான் நடக்கும். இம்மா இவ்வளோ பெரிய துவாவெல்லாம் ஓதிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா, பிஸ்மில்லா போதுங்க அப்படின்னு நம்ம யதார்த்தமாக விளையாட்டுத்தனமாக பேசினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துவாவை நாம் புறக்கணிக்கிறோம் என்பதாக ஆகிவிடுகிறது. எனவே இந்த பயணத்தை பொறுத்தவரை இந்த வாகனம் என் கட்டுப்பாட்டில் இல்லையா, அல்லாஹ் உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உன்னை நோக்கித்தான் இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். இந்த பயணத்தில் வீண் விளையாட்டு ஆபாசங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த பயணத்தில் நாங்கள் உன்னிடத்தில் இறையச்சத்தை கேட்கிறோம், நன்மையை கேட்கிறோம். நீ பொருந்துகின்ற அமல்களைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். விமானத்தில் போகும்போது திடீர்னு விஸ்கி அது இதுன்னு வரும்போது ஆ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சைத்தா வந்து வருவான். இது போன்ற நேரங்களில் வேணாம், நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அமலைத்தான் கேட்குறேன் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு இந்த பயணத்தில் இலகுவை தருவாயாக, மேலும் எங்களுக்காக இந்த பயண தூரத்தை சுருக்கி விடுவாயாக, நீ தான் எங்களுக்கு பயணத்தோழன் யா அல்லாஹ். யாருங்க நீ தான் எங்களுக்கு பயணத்தோழன், என்னுடைய குடும்பத்திற்கு நீ தான் பிரதிநிதி, மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், உமா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னால் அதுக்கு நீ தான் பிரதிநிதியா அல்லாஹ். யா அல்லாஹ் பயணத்தில் ஏற்படக்கூடிய கோர காட்சி, மிக அகோரமான விபத்துக்கள், பொருளாதாரத்தில் குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு தீய விளைவுகள், இதெல்லாத்தையும் விட்டு எனக்கு காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றி விடு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் பயணத்தில் ஏற்படக்கூடிய கோரமான சம்பவங்கள், சின்ன பின்னப்பட்டு உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ட்ரெயின் திடீர்னு வந்து அங்கே விபத்தாகுது, பல பெட்டிகள் பறக்குது, பல பெட்டிகள் பறந்து போகுது, உடம்பெல்லாம் தூங்கிட்டு இருந்தவங்களாம் செதறி உண்டு போயிடுறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிடுறாங்க. ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளையும் எப்படியெல்லாம் அந்த பயணத்தில் இருந்திருக்கும் என்று யோசித்து பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பயணம் என்பது கோரமான ஒரு பயணமாக அவர்களுக்கு ஆகிவிட்டது. ஒரு விமானம் போயிட்டே இருக்குது, காணாமல் போயிடுது, என் மனைவி எங்கே, என் குழந்தை எங்கே தெரியலையே, இப்போ தானே ஏற்றி விட்டேன், காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்களே, இப்படியாவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமே என்று அந்த பயணத்தில்
மனைவி மக்களை தொலைத்து விட்டு கவலைப்படக்கூடிய நபர்களெல்லாம் இருக்கிறார். ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் இந்த துவா என்பது அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் தான் அப்படிங்கிறக்கு அழுத்தமாக சொல்கிறதுக்குரிய அற்புதமான துவா. இதில் எங்கேயுமே அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குன்னு பிரிச்சலாம் கிடையாது, எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி அற்புதமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆறு ஏழு வரி வரும், ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வரி படித்தா போதும். சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும் இன்னா நஸ்அலுக்க ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா ஒமினல் அமலி மாத்தர்லா. அல்லாஹும் ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அண்ணா போதா. அல்லாஹும் அந்த சாஹிபு ஃபி சஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹல். அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மின் வசாயி சஃபரி வ காபத்தில் மன்லரி வசூயில் முன் கலபி ஃபில் மாலி வல் அஹல். ஏழு நாளைக்கு ஒரே ஒரு வாரத்தில், ஒரே ஒரு வாரத்தில் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு வாரத்தில் ஏழு நாளில் நம்ம அழகாக இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிடலாம். எல்லா நேரத்திலையும் உதவி செய்யும், எந்த நேரத்திலையும் இது பயனளிக்காமல் இருக்காது. ஒரு பைக் எடுத்துகிட்டே போகிறோம், திடீர்னு போகும்போது எதிரில் வர்றவங்க தாறுமாறாக வர்றாங்க, விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அதெல்லாம் தட்டி விட்டு அழைச்சிட்டு போயிடுவான். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போய் இப்போ எங்கே போய் சேரணும் அங்கே போய் எல்லாம் சேர்த்திடுவான். மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து டெய்லி விடுறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறான், பாதுகாப்பாக அழைச்சி கொண்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறான். இவ்வளோ பயணங்கள், எத்தனை விதமான பயணங்களை மேற்கொள்கிறோம். இந்த பயணங்களிலெல்லாம் இந்த துவாக்கள் நமக்கு மறந்து விடக்கூடாது நம்பிக்கவரில். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயண நேரங்களில் இரவு நேரம் திடீர்னு வந்துடுது, பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பயணம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் வந்துச்சுன்னா, யா அருள் ரப்பி ஓ ரப்புக்கல்லா, பூமியே என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹ்வாவான். ஔது பில்லாஹி மின் ஷர்ரிக்க வ மின் ஷர்ரி மா ஃபீக்க, உன்னுடைய தீங்கிலிருந்தும் உனக்குள்ளே என்னென்ன தீங்கு இருக்கோ அதுலேருந்தெல்லாம் பாதுகாப்பு தர்றேன். வ ஷர்ரி மா ஹுலிக்க ஃபீக்க, இன்னும் உன்னுடைய இஷ்டத்தில் படைக்கப்பட்டதுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தர்றேன். வ இன் ஷர்ரி மா தப்ப அலைக்க, உன் மீது ஊர்ந்து செல்லக்கூடியவற்றினுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் சிங்கம் அந்த பாம்பு இந்த மாதிரி தேல் இவற்றிலெல்லாம் இந்த பூமியில் வாழக்கூடிய பொருட்களுடைய தீங்கிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இரவு நேரத்தில் பிரத்யேகமாக துவா செய்வார். எனவே இந்த செய்தி இப்னு ஹுசைமா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் காணப்படுகிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஞாபகப்படுத்தி வைத்துக்கொண்டு இந்த பயணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக கஷ்டப்படுவதற்காக நான் பயணிக்கிறேன், அல்லது ஒரு உம்ராவுக்காக பயணிக்கிறேன், அல்லது ஒரு ஹஜ்ஜுக்காக பயணிக்கிறேன், இந்த பயணம் வீணும் விளையாட்டுமா ஆகிவிடக்கூடாது. இதில் பாட்டுக்களும் சினிமாக்களும் எனக்கு வந்து விடக்கூடாது. நான் கட்டுப்பாட்டு உணர்வுடையவனாக இருந்தே ஆக வேண்டும் என்ற முயற்சியோடு நாம் முயற்சித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான் சார்களே. முக்கியமாக பயண நேரங்களிலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பயண நேரங்களில் எதுக்கெல்லாம் நம்ம பயணிக்கு துவா செய்ய வேண்டும் என்று நம்முடைய மொபைல்லையே நோட்ஸ் இலவசமாக ப்ளே ஸ்டோரில் நோட்ஸ் தராங்க. அந்த நோட் பேடை ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் அதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம் என்னெல்லாம் வேணும், இந்த பயணத்தில் யாருக்கெல்லாம் துவா செய்யணும், இந்த பயணத்தில் எது சம்மந்தமாகலாம் துவா செய்யணும், நம்முடைய ஊருடைய நிலைமை எப்படி இருக்குது, நம்முடைய நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது, நம்ம சமுதாய மக்களுடைய நிலைமை எப்படி, இதுக்கெல்லாம் நான் சேர்ந்து பயணம் துவா செய்யக்கூடியதான் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் மூன்று துவாக்கள் பயணத்திலே செய்யப்படக்கூடிய துவாக்கள், மூன்று விதமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதில் ஒரு பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், அந்த பயணாளி செய்யக்கூடிய பிரார்த்தனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துல் முசாஃபிர், முசாஃபிருடைய துவா, முசாஃபிராக பயணம் செய்யக்கூடிய அவருடைய துவா ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட், முக்கியம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த துவாவை ஞாபகம் வரதில்லை, வண்டியில் ஏறி உட்காந்தோன்னு அப்படியே மறந்துடுறாங்க, ஒரு இயர்ஃபோன் எடுத்து வைக்கிறாங்க, என்னெல்லாம் மெமரி கார்டில் என்னெல்லாம் பாட்டு இருக்கோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான் நிலைமை. ஒரு பயணத்தில் இவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு பயணம், சில விமானம் தரையிறங்குதுங்க, ஊருக்குள்ளே வந்து தரையிறங்குது, அழகாக வந்து தரையிறங்கும் போது ஒரு சின்ன உராய்வு அப்படியே விமானம் அழுந்து அப்படியே பற்றிட்டு எரியுது. சுபஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய கைசேதம். ஒரு விமானம் வந்து இறங்குது லேண்ட், அது தரையில் வந்து அழகாக இறங்கிடுது, இதுக்கு மேலே எல்லாம் இலகு இலகு வாக்கிடுவான்னு பார்த்தா
அப்படியே அங்கே ஒன்றும்லாம் ஆகி தீப்பத்தி எரிஞ்சு எல்லாமே ஒன்றும்லாம் போகுது. உள்ளுக்குள்ளே இருந்த மனுஷங்களும் பொருளும் எல்லாமே ஒன்றும்லாம் போகுது. கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து ஒரு உற்றார் உறவினரெல்லாம் காத்துட்ருப்பாங்க, கொஞ்சம் நேரம் தான், 10 நிமிஷம், அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு விமானம் வந்து ஒன்றும்லாம் போகுதுன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய குதிரை அது. அல்லாவுடைய வல்லமை எவ்வளோ பெருசுங்கிறது யோசிக்க வேணாம். அல்லாவுடைய வல்லமையினால தான் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அல்லாஹ் நாடாமல் எதுவுமே இயங்காது, எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது பயம் வர வேண்டும், துவாக்கள் அதிகமாக வேண்டும், பேணுதலும் இறையச்சமும் கூட வேண்டும். அப்படி கூடும்போது தான் அந்த பயணம் சிறப்பிற்குரிய பயணமாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற பயண ஒழுங்குமுறைகளெல்லாம் நாம் சரிவர கடைபிடிக்க நாம் முயல வேண்டும். இப்படி கடைபிடித்து ஊருக்குள்ளே வந்து இறங்கிடுறோமா, 2 ரக்காத்து பள்ளியில் தொழுகாமல் வீட்டுக்கு போகக்கூடாது. இப்படிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கார்லேயே வர்றோம், தூத்துக்குடி வர்றாங்க அல்லது சென்னையிலேருந்து வர்றாங்க, வந்துட்டாங்கன்னா உடனே ஊருக்குள்ளே பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு தான் போகணும். அன்டைமாக இருந்ததுனா வேணால் முடியலைன்னு சொல்லி வீட்டுக்கு போகலாம். ஆனால் நாம் பகல் நேரங்களாக இருந்த காலையில் சுபுக்கு பள்ளியுடைய கதவை திறந்துட்டால் இரவு நேரம் வரைக்கும் அந்த கதவு திறந்தே இருக்குது. அப்போ அதுவும் குறிப்பிட்ட ஒரு பள்ளின்னு இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60க்கும் மேற்பட்ட பள்ளியை தந்திருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பள்ளியில் போய் ஒரு 2 ரக்கா தொழுதுகிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹமிதூன் சொல்லணும். நன்றி வரைங்க, நன்றி உள்ளவங்க சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜ் கட்டும் போதெல்லாம் பார்க்குறோம் பல்வேறு பொருள். என் மனைவிக்கு இந்த தின்பண்டம் ரொம்ப பிடிக்கும், நான் போன தடவை வாங்கிட்டு போனேன், இந்த தடவை பார்சலை போட்டு விட ஊருக்கு பயணம் பண்ண பாருங்க, பயணம் போக முடியலை, சரி கூட்டாளிகிட்ட சொல்லி போட்டு விட்றேன் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜை கட்டுறாரு கட்டுறாரு. பெட்டி ரொம்ப அளவு கூடியிருந்து என்னங்க இவ்வளோ அதிகமான பரவாயில்ல, காசை கொடுத்தா நான் அனுப்பிடுவேன்ல, யாருக்கு என் மனைவி மக்களுக்கு தின்பண்டம் கொடுக்கணும், அது துணி கொடுக்கணும், ஆசை ஆசையாக கட்டுறான். அப்போ இதெல்லாம் கட்டு கூட கூட வர்றவங்களும் இருக்கிறாங்க, அல்லது கொடுத்து அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த கூட வரும்போது யோசிச்சு பார்க்கணும், இவ்வளோ பொருளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளோ சேஃப்டியாக கொண்டு வந்து நம்மளை ஊருக்குள்ளே பத்திரமாக கொண்டு வந்து அப்படியே பொட்டாட்ட சேர்த்திப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறானே, நான் அல்லாவுக்காக நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆய் பூனே நாங்கள் தௌபா செய்கிறோம், நாங்கள் மீண்டு வரக்கூடியலாம் ஆகிட்டோம், தாய் பூனே தௌபா செய்யக்கூடியலாம் ஆகிட்டோம், நாங்கள் மேலும் ஆபிதூன நல்லடியார்களாக ஆயிட்டோம், லி ரப்பினா ஹாமிதூன் எங்கள் இறைவனை புகழக்கூடியவர்களாக நாங்கள் ஆயிட்டோம் என்று இந்த 4 விதமான வார்த்தைகளை சொல்லி அப்படியே ஊருக்குள்ளே வந்து அந்த அமல்களை செய்யும்போது நம்முடைய வேலையில் இலகுவாயும். மனைவி மக்கள் குடும்பம் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்ல ஆரோக்கியமாக தெரியும், எந்த விதமான சலசலப்பும் இருக்காது, கஷ்டம் இருக்காது. வந்த உடனே ஒரு 10 பிரச்சனையை கொண்டு வந்து மண்டையில் போட்டுருவாங்க, இப்போ தான் வந்து இறங்கணும் அதுக்குள்ளேயுமா அப்படிங்கிற மாதிரி கை சேதப்படாமல் வந்தவுடனே பரவாயில்ல, உங்களுக்கு இந்த நல்ல செய்தியெல்லாம் இருக்குது அப்படியா அல்ஹம்துலில்லாஹ், 2-3 சிக்கல் இருக்குது அதை நீங்கள் தீர்த்தரலாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போதே நமக்கு வாழ்த்து செய்தியாக மாறி இல்லைன்னா துக்க செய்தியாக மாறாது. பயணம் 1 மாதம்தான் இருக்குது, பிரச்சனையை பார்த்தா இன்னும் 2 மாதத்தில் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் இலகுவாக்கிடுவோம். அதனால தான் இது போன்ற பயணங்களில் திரும்பி வந்த பின்னாடி பள்ளியில் 2 ரக்கா தொழுவதும் இந்த ஆய்பூன தாய்பூன ஆபிதூன் அல்ல ரப்பினா ஹாமிதுங்கிற இந்த வார்த்தையெல்லாம் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்க முடியாது, நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நல்ல வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம, அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம கண்டிப்பாக இது தேவை என்று முடிவு செய்துவிட்டால் மைண்டில் ஏற்றிடுவோம். தேவை இல்லைங்கிறதுனால தான் மனசில் நிறைய பதிவாக மாட்டேங்குது. எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய இறந்து போன சுஜாதாங்கிற எழுத்தாளர்கிட்ட கேட்கும்போது, ஏன் சார் எனக்கு நிறைய நம்பர் மனப்பாடமாக மாட்டேங்குது, சில நம்பர் மட்டும்தான் எனக்கு மனப்பாடமாகுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஓ மனைவி நம்பர் மனப்பாடமாகுதா இல்லையா, ஆ அதுன்னு தான் ஏறிடுதே, ஆமாம் ஏன் உன் மனைவி வேணும்னு நீ முடிவு பண்ணுற, அதனால் உனக்கு ஞாபக சக்தி அதிகமாகுது, அது உங்கள் அம்மாவோடய நம்பர் அது வேண்டியது இல்லை இல்லை அது அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறா உனக்கு மைண்டில் பதிவாக மாட்டேங்குது. எது வேணும்னு அவசியம் என்று உணர்கிறாயோ அது உன்னுடைய மனதில் அது பாதுகாக்கப்பட்டு விடும், அது ஆட்டோமேட்டிக்காக எப்படியாவது சேவ் ஆயிரும், எதில் வேணாம் விருப்பம் இல்லையோ அது ஏறாது என்று சொல்லி அவர் ஆய்வு ரீதியான செய்தி சொல்கிறார். அதனால் துவாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பயணத்துடைய ஒழுங்குமுறைகள் எல்லாம் பேணி பாதுகாத்து சின்ன பயணமாக இருந்தாலும் பெரிய பயணமாக இருந்தாலும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் நிறைய விபத்துகளை பார்க்குறோம், நிறைய விபத்துகளை பார்க்குறோம், இந்த மாதிரி விபத்துகளை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது.
திருமணத்துக்காக வேண்டி குடும்பத்தோடு போனாங்க. கோவையிலேருந்து ஒரு பகுதிக்கு குடும்பத்தோடு போனாங்க. பெரியோர் வேன், பெரியோர் வேனில் போகிறாங்க. அந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டுருக்கிறாங்க. இன்னொரு 50 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது ஊருக்குள்ளே திரும்பி வர நேரம். ஒரு பஸ்ஸை சைடு வாங்குறாங்க, எதிரிலேயே வண்டி வருது. இவங்களும் ஃபுல் ஃபாஸ்ட், எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறாங்க, முடியல. மொத்த குடும்பத்துக்குற குழந்தை, ஒரு சில குழந்தைகளை தவிர மற்ற எல்லாம் ஸ்பாட்டில் மௌத். சில வருடங்களுக்கு முன்னால் ஆன செய்தி. எனவே இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே அல்லாஹ்வை பற்றிய பய உணர்வு இருந்திருக்கலாம், ஆனால் கூடுதலாக வர வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். பயண ஒழுங்குமுறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒழுங்குமுறைகள் சொல்லித்தந்தாங்க. எப்போ கிளம்பணும், எந்த நேரத்துக்கு கிளம்பணும், எது சிறப்பு, எத்தனை பேர் கிளம்பணும் என்ற செய்தி உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை சொல்லித்தந்தார்களோ அதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். எனவே இந்த மிஷ்காத் வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன செய்திகளை நாம் ஆராய்ந்து அறிந்த செய்திகளை மனதில் தாங்கி எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை பயந்துணர்ந்து இறைச்சத்தோடு செயல்படக்கூடிய தௌஃபிக் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். மேட்டு பகுதிக்கு செல்லும் போது அல்லாஹு அக்பர் என்றும், இரக்கமான பகுதிக்கு வரும்போது சுப்ஹான் அல்லாஹ் என்றும் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். எனவே இந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் மேற்கொண்டு செயல்படக்கூடிய நல்ல தௌஃபிக் வல ரஹ்மான் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.